ஆஸ்திரேலிய தேசத்திலிருந்து இந்திய தேசத்துக்கு மிஷனரியாய் வந்த கிரஹாம் ஸ்டுவர்ட் ஸ்டெய்ன்ஸ் அவர்களையும் மற்றும் அவருடைய இரண்டு அழகான மகன்கள் ஃபிலிப் மற்றும் திமோத்தியையும் 1999 ஜனவரி மாதம் 23 இரவு நேரத்திலே தங்கள் வாகனத்தில் நித்திரை செய்து கொண்டிருந்த அவர்களை உயிருடன் எரித்து கொன்று போட்டார்கள். அவருடைய மகன் ஃபிலிப்புக்கு 10 மற்றும் திமோத்திக்கு 6 அப்பொழுது இருந்தது. ஹிந்து அமைப்பை சேர்ந்த பஜ்ரங்தால் என்று சொல்லப்படும் அந்த குழுவின் நபர்களால் அவர்கள் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டார்கள். 2003 பஜ்ரங்தாலில் செயல்பட்டு கொண்டிருந்த தாரா சிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்தான் கொலையாளிகளை வழிநடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் அவர்கள் 1965 முதல் ஒடிசாவில் மயூர்பஞ்ச் தொழுநோய் இல்லம் என்ற இல்லத்தில் பணிபுரிந்து வந்தார். அதாவது மயூர்பஞ்ச் லெப்ரசி ஹோம். இது சுவிசேஷ மிஷனரி அமைப்பை சேர்ந்த ஒரு அமைப்பு. தொழுநோய் உள்ளவர்களை இந்த இல்லத்தின் மூலமாய் கவனித்து கொண்டு வந்தார் மற்றும் கடுமையான வறுமையில் வாடின அப்பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களையும் கவனித்து கொண்டு வந்தார். அவர் பல இந்துக்களை கிறிஸ்துவ நம்பிக்கையை நம்பும்படி வற்புறுத்தினார் அல்லது வலுக்கட்டாயமாக வற்புறுத்தினார் என்று சொல்லி சில இந்து குழுக்கள் அப்பொழுது குற்றம் சாட்டினார்கள். இதை குறித்து விசாரித்த போது சில பழங்குடியினர் முகாம்களில் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று வாத்வா கமிஷன் கண்டறிந்தது. கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் அவர்களின் மனைவி கிளாடிஸும் கூட கட்டாய மதமாற்றங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி கூறுகிறார். கிளாடிஸ் அவர்கள் 2004 தனது சொந்த நாடான ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பும் வரை ஏழைகள் மற்றும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை கவனித்துக் கொள்வதற்காக இந்தியாவில் தொடர்ந்து வசித்து வந்தார். 2005 கிளாடிஸ் அவர்கள் ஒடிசாவில் செய்த அவரது பணிக்காக இந்தியாவில் ஒரு குடிமகன் பெறக்கூடிய 4 உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. 2016 சமூக நீதிக்கான அன்னை தெரேசா நினைவு சர்வதேச விருதை பெற்றார். அதாவது மதர் தெரேசா மெமோரியல் இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ். கிரஹாம் ஸ்டெய்ன் அவர்களின் ஆரம்ப வாழ்க்கையும் மற்றும் அவரது வேலையையும் பார்ப்போம். கிரஹாம் ஸ்டெய்ன் அவர்கள் ஆஸ்திரேலியா மாநிலமான குயின்ஸ்லாண்டில் உள்ள சன்ஷைன் கோஸ்ட் புறநகர் பகுதியான பாம்ஸ்வுட்டில் பிறந்தார். கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் அவர்கள் 1965 முதன் முறையாக இந்தியாவிற்கு விஜயம் செய்தார். அவர் இவாஞ்சலிக்கல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் மயூர்பஞ்சில் சேர்ந்து ஒடிசா மாநிலத்தில் உள்ள பழங்குடி பகுதியில் ஊழியம் செய்தார். மயூர்பஞ்ச் தொழுநோய் இல்லத்தை 1982 பதிவு செய்த பிறகு 1983 பரிபாடாவில் உள்ள மிஷன் நிர்வாகத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பார்ப்போம். ஸ்டெய்ன்ஸ் தனது மனைவியாகிய கிளாடிஸை 1981 ஜூன் மாதம் சந்தித்தார். அப்பொழுது கிளாடிஸ் அவர்களுக்கு 16. 1981 ஜூன் மாதம் ஸ்டெய்ன்ஸ் மற்றும் அவரது மனைவியாகிய கிளாடிஸ் அவர்களும் தொழுநோயாளிகளை கவனித்துக் கொள்வதில் ஒன்றாக வேலை செய்தபோது ஸ்டெய்ன்ஸ் தனது மனைவியாகிய கிளாடிஸை சந்தித்தார். அப்பொழுது கிளாடிஸ் அவர்களுக்கு 16. அதன் பிறகு அவர்கள் 1983 திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். ஸ்டெய்ன்ஸ் அவர்கள் இறக்கும் வரை அவர்கள் இருவரும் ஒன்றாக ஊழியம் செய்தனர். அவர்களுக்கு 3 குழந்தைகள் இருந்தனர். ஒரு மகள் பெயர் எஸ்தர் மற்றும் 2 மகன்கள் பேர் பிலிப்பு மற்றும் திமோத்தி. அவர் ஊழியம் செய்தபோது பைபிளின் ஒரு பகுதியை ஹோ என்ற மொழியில் மொழிபெயர்க்கும்படி அதற்கு அவர் உதவினார். ஹோ என்பது இந்தியாவில் உள்ள ஹோ என்ற மக்களின் மொழியாகும். அதில் அவருடைய வேலை என்னவென்றால் புதிய ஏற்பாட்டின் முழு கையெழுத்தின் பிரதியுடன் குறுக்கு சோதனை செய்வது உள்ளடங்கியது. ஆகிலும் அவருடைய முக்கிய கவனம் தொழுநோயாளிகளுக்கு ஊழியம் செய்வதில் இருந்தது. அவர் ஒடியா மொழியை சரளமாக பேசக்கூடியவர் என்றும் அவர் குணப்படுத்திய நோயாளிகள் மத்தியில் அவர் பிரபலமாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இதை தவிர கயிறு, சபாய்புல் மற்றும் மர இலைகளால் பாய்கள் மற்றும் கூடைகளை எப்படி செய்வது என்று மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்றும் கூறப்படுகிறது. அவருடைய மரணத்தையும் மற்றும் அதனுடைய எதிர்வினையையும் பார்ப்போம். 1991 ஜனவரி மாதம் 22 ஸ்டெய்ன்ஸ் அவர்கள் மனோகர்பூரில் உள்ள ஒரு காட்டில்
முகாமில் கலந்து கொண்டார். இந்த முகாம், அதாவது இந்த மீட்டிங், அங்கே இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் கூடி ஆண்டுதோறும் நடத்துகின்ற ஒரு முகாம். இந்த முகாம் ஒடிசா மாவட்டத்திற்குள் அமைந்துள்ள மயூர்பஞ்ச் மற்றும் கியோன்ஜர் ஆகிய பழங்குடியின கிராமங்களின் எல்லையில் இருந்தது. அவருடைய இரண்டு மகன்கள் பிலிப் மற்றும் தீமோத்தி தென்னிந்தியாவில் உள்ள ஊட்டியில் பள்ளி படிப்பை படித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு பள்ளியில் விடுமுறை இருந்தபடியால் அவர்கள் இருவரும் தன் தந்தையையும் தாயையும் சகோதரியையும் காண ஒடிசாவுக்கு வந்திருந்தார்கள். 1999 ஜனவரி மாதம் 22 ஸ்டெயின்ஸ் மற்றும் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் கெண்டுஜார் என்ற கிராமத்துக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கடும் குளிரா இருந்தது நிமித்தம் அவர்கள் பயணத்திலிருந்து ஓய்வு எடுக்க முடிவு செய்து மனோகர்பூரில் இரவு செலவழிக்க முடிவு செய்தனர். அவர்கள் தங்கள் வாகனத்திலே அந்த இரவில் நித்திரை செய்தார்கள். அவரது மனைவியும் மகளும் பயணத்தில் அவர்களுடன் செல்லவில்லை. அவர்கள் பரிபாடா என்ற இடத்தில் இருந்து விட்டார்கள். சுமார் 50 கொண்ட கும்பல் கோடாரிகள் மற்றும் பிற ஆயுதங்களுடன் வந்து ஸ்டெயின்ஸும் அவரது மகன்களும் அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்த போது அவர்களை கொல்லும்படி வாகனத்தை தாக்கி ஸ்டேஷன் வேகன் என்ற அவர்களது காரை கொளுத்தினார்கள். அப்பொழுது ஸ்டெயின்ஸும் மற்றும் அவரது இரண்டு மகன்களும் விழித்து கொண்டு தப்பிக்க முயன்றனர். ஆனால் வெளியே நின்று கொண்டிருந்த அந்த கொலைக்கார கும்பல் அவர்கள் வெளியே வராதபடிக்கு தடுத்தனர். இந்த கொலைகளை அக்காலத்தில் இருந்த மத தலைவர்களும் குடிமை தலைவர்களும் அரசியல்வாதிகளும் மற்றும் பத்திரிகையாளர்களும் கடுமையாக கண்டித்தனர். அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு இந்திய அரசு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க தவறிவிட்டதாகவும் அப்போது நிலவிய மதவெறி பதட்டங்களை தங்கள் அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டதாகவும் குற்றம் சாட்டியது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான அப்போதைய இந்திய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கொடூரமான தாக்குதலை கண்டித்து கொலையாளிகளை பிடிக்க விரைவாக நடவடிக்கை எடுக்க சொன்னார். பழங்குடி ஏழைகளை கிறிஸ்துவ மதத்திற்கு கட்டாயமாக மதம் மாற்றுவதாக ஹிந்து அமைப்புகள் நினைத்தார்கள் என்றும் அதற்கு பழிவாங்கும்படி ஹிந்து அமைப்புகளின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்ச் தலைவர்கள் குற்றம் சாட்டுவதாக வெளியிடப்பட்ட அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கொலை குற்றவாளியான தாராசிங்கை அங்கே இருக்கின்ற தீவிர இந்துக்களால் ஹீரோவாக பார்க்கப்பட்டதாகவும் மற்றும் சில கிராம மக்களால் பாதுகாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கொலையாளிகளில் ஒருவரான மகேந்திரா ஹெம்ப்ரம் ஹிந்துஸ்தான் டைம்ஸுக்கு அளித்த பேட்டியில் என்ன கூறினார் என்றால், அவர்கள் கிராமவாசிகளுக்கு மாட்டு இறைச்சி உண்ணும்படி கொடுத்து மற்றும் பெண்களுக்கு உள்ளாடை வழங்கினார்கள் என்று சொல்லி, அதாவது பெண்கள் பயன்படுத்துகின்ற உள்ளாடை பிரா, அதை வழங்கினார்கள் என்றும் சொல்லியும் மற்றும் அவர்களுக்கு மாத விடாய் நாட்களில் பயன்படுத்துகின்ற சானிட்டரி பேட் கொடுத்து மிஷினரிகள் பழங்குடியினரின் கலாச்சாரத்தை சீர்குலைக்கிறார்கள் என்று சொல்லி கொலையாளிகளாகிய நாங்கள் தூண்டிவிடப்பட்டோம் என்றான். அவரது கணவர் மற்றும் இரண்டு மகன்களின் மரணத்தை குறித்து ஆணையத்தின் முன் அளித்த வாக்குமூலத்தில் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், கிரகம் அவர்கள் விட்டு சென்ற ஊழியத்தை நான் செய்ய கர்த்தராகிய ஆண்டவர் எப்போதும் என்னுடன் இருக்கிறார், எப்போதும் அவர் எனக்கு வழிகாட்டுவார் என்று எனக்கு தெரியும். ஆனால் கிரகம் அவர்கள் ஏன் கொல்லப்பட்டார் என்றும் மற்றும் ஜனவரி 22 இரவிலே அன்று கொலையாளிகள் அவ்வளவு கொடூரமான முறையில் நடந்து கொள்ள எது அவர்களை தூண்டியது என்று சொல்லி சில நேரங்களில் நான் ஆச்சரியப்படுகிறேன். என் கணவர் கிரகம் மற்றும் எனது இரண்டு குழந்தைகளின் மரணத்துக்கு காரணமான நபர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி என் மனதில் இல்லை என்று சொன்னார்கள். இந்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பை குறித்து பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பை பார்ப்போம். ஒடிசாவின் தலைநகரான புவனேஸ்வரில் உள்ள ஒரு விசாரணை நீதிமன்றத்தில் அப்போது ஒரிசா என்று பெயரிடப்பட்டது. ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது இரண்டு மகன்களை கொன்றதற்காக கும்பலின் தலைவனான தாராசிங்குக்கு தூக்கு தண்டனை விதித்தது. 2005 ஒரிசா உச்சநீதிமன்றம், அதாவது ஒரிசா ஹைகோர்ட், ஆயுள் தண்டனையாக மாற்றியது. 2011 ஜனவரி மாதம் 21 அன்று உயர்நீதிமன்ற தீர்ப்பை, அதாவது ஹைகோர்ட் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்தது. ஏன் குற்றவாளியான தாராசிங்குக்கு சுப்ரீம் கோர்ட் தூக்கு தண்டனை ரத்து செய்து ஆயுள் தண்டனை கொடுத்ததென்றால், அந்த நீதிபதிகள் சொன்ன காரியம் என்னவென்றால், என்னதான் கிராம் ஸ்டெயினையும் அவருடைய இரண்டு மைனர் குழந்தைகளையும் தாராசிங்கும் கும்பலும் கொன்றிருந்தாலும் ஏன் அவர்கள் கொன்றார்கள் என்றால், கிராம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் வந்து மதம் மாற்றம் செய்வதாகவும் அவருடைய மதத்தை வந்து மக்களிடையிலே கொண்டு வருவதாகவும் அதற்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் தாராசிங்கும் அவனுடைய கூட்டாளியும் அவர்களை கொன்றார்கள் என்று சொல்லியும் அந்த நோக்கத்து நிமித்தமே அவர்களை கொன்றார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மரண தண்டனை தராமல் ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லும் பொழுது இந்த தேசத்தில்
எல்லா மதங்களையும் நாங்கள் மதிக்கிறோம், எல்லா மதங்களையும் சரிசமமாய் பார்க்கிறோம், யாரும் மற்றவர்களை போய் கட்டாயப்படுத்தி மதம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த நீதிமதிகள் சொன்னார்கள். அவர்கள் இப்படி சொன்னது நிமித்தம் இது ஊடகங்களின் அன்று கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ்க்கும் அவருடைய இரண்டு குழந்தைகளுக்கும் பாடம் கற்பிக்க அவர்கள் வந்து கொன்றார்கள் என்று சொல்லி இவ்வண்ணமாய் சொன்னது அன்றைக்கு ஊடகங்களே கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. எது எப்படியோ கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் செய்த ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் அவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் பலன் தருவார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9:41 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆம், கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் அவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். தன் வாழ்நாட்களிலே தன்னால் இயன்ற மட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார், ஊழியம் செய்திருக்கிறார். அந்த பலனை நிச்சயமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுப்பார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கத்ததாமே அவர் விட்டு சென்ற அவருடைய ஊழியங்களையும் அவருடைய மனைவி அவருடைய மகளாகிய எஸ்தரையும் ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்துவாராக. நீங்களும் அவருடைய குடும்பத்துக்காய் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஏன் அந்த குடும்பத்துக்காய் ஒரு சுருக்க ஜபத்தை ஏறெடுக்கக்கூடாது? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, அன்பான ஆண்டவரே கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் அவர்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் செய்த ஊழியங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் உமக்கு ஆண்டவரே இரத்த சாட்சியாய் ஆண்டவரே மறித்திருக்கிறார் ஐயா. ஆண்டவரே, அவர் செய்த ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ஆண்டவரே அறிந்திருக்கிறீர். அந்த ஒடிசா பகுதியிலே அவர் செய்த எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே அவர் செய்த எல்லா ஊழியங்களுக்கு கர்த்தர் நீர் ஏற்ற பலனை இம்மையிலும் மறுமையிலும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் அவரை விட்டு சென்ற அந்த ஊழியங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த ஊழியத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக அவருடைய மனைவிக்காய் அவருடைய மகளாகிய எஸ்தருக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த குடும்பத்தை நடத்துங்க. நீர் ஆண்டவரே ஒரு தலைவராக இருந்து ஆண்டவரே விசேஷமாக கிளாடிஸ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவளை தேவன் நீர் ஆண்டவரே வழி நடத்துங்க. அவருடைய கர்த்தர் நீர் இருந்து அவர்கள் சொன்னது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொன்னது போல் நீர் அவர்களோடு ஒவ்வொரு நாளும் இருந்து கர்த்தர் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக அவளுடைய மகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். அவருடைய தகப்பனை இழந்து இரண்டு சகோதரர்கள் இழந்து அந்த சகோதரிக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களை வைத்து ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே அவளை கொண்டு செய்ய இருக்கின்ற பெரிய காரியங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் வழி நடத்தட்டும். காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ, ஆமென். அப்பொழுது இருந்த இந்திய ஜனாதிபதி அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா K.R. நாராயணன் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், உலக குற்றப்பட்டியலில் இந்த குற்றமும் அடங்கும் என்றார்.